தூத்துக்குடி பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியில் காலை அமுது உணவு திட்டம் தொடக்கம். 120 மாணவர்கள் உண்டு கழிக்கிறார்கள். தூத்துக்குடியில் புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலைப் பள்ளி சின்ன கோவில் வளாகத்தில் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் படித்தவர்கள்தான் தூத்துக்குடியில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த பள்ளியில் அடித்தட்டு மக்கள், குறிப்பாக உப்பள தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், இவர்களது குழந்தைகள்தான் அதிகமானோர் படிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் காலையில் 5 மணிக்கெல்லாம் பெற்றோர்கள் உப்பள வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இந்த நிலையில் இந்த மாணாக்கர்கள் காலை உணவை உண்டு கழிக்காமல் பட்டினியோடு பள்ளிக்கு வருவது விளக்கம். இதனால் இந்த மாணவ செல்வங்கள் மயங்கி விழுவது, கற்றல் கற்பித்தலில் கவனமின்மை உட்பட பல்வேறு உடல் உபாதைகளை உருவாக்கி வந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் காலை அமுது உணவு திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஆகிய 4 வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதில் 120 மாணவர்கள் தினந்தோறும் காலை அமுது உணவு உண்டு கழிக்கிறார்கள். கடந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த திட்டமானது தூத்துக்குடியில் உள்ள இந்த பள்ளியில் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் யூஜின், ஹென்றி ஸ்டீஃபன்சன், கம்பரி மிராண்டா போன்றோர் செயல்படுத்தி வருகின்றனர். இன்று 57வது பிறந்த தினம் கொண்டாடும் ஆசிரியர் ஜோசப் திவாகர் கென்னடி அவர்களது சார்பில் இன்று காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உடற்கல்வி ஆசிரியர் யோவான் கற்றார் மற்றும் பல ஆசிரியர்கள் பங்கேற்றார்கள். தூத்துக்குடியிலிருந்து ஜெகஜீவன், நன்றி, வணக்கம். இணையவர்களே, வணக்கம். இங்கு பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தில் ஏறக்குறைய 240 மாணவர்கள் சாப்பிடுகிறார்கள். சத்துணவு திட்டத்தில் இங்கு பெரும்பாலும் அடித்தள மக்கள், தொழிலாளர்களுடைய குழந்தைகள் படிக்கிறார்கள். அவர்கள் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள். அதனால் கற்றல் கற்பித்தலில் அவர்களுக்கு கவனம் செலுத்த இயலவில்லை. இதை உணர்ந்த நாங்கள் ஆசிரியர்கள், நிர்வாகம் சேர்ந்து மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தோம். இந்த காலை உணவு திட்டத்திற்கு காலை அமுது என்று பெயரிட்டிருக்கோம். ஆகவே ஏழை எளிய மாணவர்கள், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்ட மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் பெரும் அமுதமாக இருக்கிறது. அவர்கள் கற்றல் கற்பித்தலில் ஊக்கத்துடன் படிக்க இது பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது.